ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் எப்படி யுகாதி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து இங்கே ஒர்க்கிங் டே, அதனால் ரொம்ப பெரிய செலிப்ரேஷன்லாம் கிடையாது. மார்னிங் லன்ச் பாக்ஸுக்கு கொண்டக்கடலை சுண்டல், பொட்லங்காய் பொரியல், அப்புறமா எள்ளு பொடி, இது மூணுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ரைஸில் மிக்ஸ் பண்ணி டப்பா கட்டியாச்சு. அதுக்கப்புறம் நெய்வேத்தியத்துக்கு மாங்காய் பச்சடி, அப்புறமா ஜவ்வரிசி பாயசம், இதான் பண்ண போகிறோம். இதுதான் மெயின் ரெசிபி இன்றைக்கி நான் பண்ணுறது. இதுக்கு மேலே நான் எதுவும் எக்ஸ்ட்ரா பண்ணல. ஏன்னா 8 மணிக்குள்ளே எல்லோரும் வீட்டு விட்டு ஆஃபீஸ்க்கு போயிடணும். முதல்ல ஜவ்வரிசி பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கப்பு ஜவ்வரிசியை 20 நிமிஷம் வெந்நீரில் ஊற வச்சுட்டுருக்கேன். 20 நிமிஷத்தை பார்த்தீங்கன்னா அது நல்லா பெருசாக இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நான் ஒரு குக்கர் செப்பரேட்டர் எடுத்துருக்கேன். குக்கர் செப்பரேட்டரில் கீழ் கம்பார்ட்மெண்ட்டில் இந்த ஜவ்வரிசியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது மேலே 1 கப்பு பால் விடுறேன். பாலுக்கு மேலே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சாஃப்ரான் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்தோன்னா இது வந்து பொங்கி வராமல் இதே செப்பரேட்டரில் இருக்கும், அதுக்காக தான் நெய் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா இன்னொரு குக்கர் செப்பரேட்டர் பாத்திரத்தை எடுத்து அதில் 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ வெல்லம் ஏன் இதில் சேர்க்குறோம் அப்படின்னா, வெள்ளத்தில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெல்லம் நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதான் மற்ற ரெசிபிஸ்லாம் நம்ம சேர்க்க முடியும். இந்த மாதிரி குக்கரில் வைக்கும்போது இம்ப்யூரிட்டிஸும் ஈஸியாக ஃபில்டர் பண்ணிடலாம், வெள்ளத்தில் இருக்கிற பச்சை வாசனையும் போயிடும். ஸோ இது மாதிரி தண்ணி விட்டு முடிச்சதுக்கப்புறம் இது மேலே 100 பாத்திரத்தை மூடிட்டு குக்கரில் வச்சிடலாம். நான் வந்து நிஞ்சா குக்கர் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ரெகுலர் ப்ரெஷர் குக்கர்லையும் இதை பண்ணலாம். இப்போ இந்த பிளேட் மேலே தண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டீமர் பாஸ்கெட் வச்சுட்டு அதில் நான் துருவின மாங்காய் சேர்த்துக்கிறேன். துருவின மாங்காய் சேர்த்து இதை நம்ம ஸ்டீம் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு மேலே கொஞ்சம் மிளகா, அப்புறமா ட்ரைடு நீம் ஃப்ளவர், அதாவது வேப்பம்பூ சேர்க்குறேன். ஏன்னா இங்கே வந்து எனக்கு ஃப்ரெஷ் வேப்பம்பூ நான் லிட்டில் இண்டியாவில் போய் வாங்கணும், எனக்கு வாங்க டைம் இல்லை ஒர்க்கிங் டே அப்படிங்கிறதுனால நான் ட்ரைட் வேப்பம்பூ சேர்க்குறேன். இதை வச்சுட்டு நம்ம குக்கரை மூடிட்டு நெஞ்சா பொறுத்த மட்டும் 3 நிமிஷத்தில் ப்ரெஷர் குக்கிங் ஆப்ஷனில் இது ரெடி ஆகிடும். ஸோ 3 நிமிஷம் வைக்கிறேன். நீங்கள் ரெகுலர் ப்ரெஷர் குக்கராக இருந்தால் 1 விசில் இல்லைன்னு 2 விசில் விட்டுக்கோங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்ம மாங்காய் பச்சடிக்கு தேவையான மாங்காய் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுது. அடுத்தது பார்த்தோம்னா நம்மளோட வெள்ளமும் கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுது. வெள்ளத்தை கொஞ்சமாக ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம மாங்காய் பச்சடிக்கு எவ்வளோ வேணுமோ அதை போது மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம மாங்காய் பச்சடி ரெடி. நான் ஸ்பெஷலாக அதுக்கு தாளிக்கெலாம் செய்யலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளிச்சிக்கோங்க. எங்களுக்கு இந்த மாதிரி மாங்காய் பச்சடி இருந்தால் போகிறோம். அடுத்து நம்ம பாயசம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி பாருங்கள், பர்ஃபெக்டாக குக் ஆயிருக்கு. பால் திரியில எதுவுமே நடக்கலை, ரொம்ப பர்ஃபெக்டாக ஜவ்வரிசி குக் ஆயிருக்கு. இதுக்கு மேலே நான் வெள்ளை தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன்னா பாயசமும் ரெடி. இந்த பாயசத்தை நம்ம கொதிக்க விடணுமானா தேவையில்லை, ஏன்னா வெள்ளம் ஆல்ரெடி குக் ஆயிடுது. ஸோ இப்போ கடைசியாக நான் வந்து பாயசத்துக்கு தாளிச்சு கொட்டுறேன். தாளிச்சு கொடுத்துக்கு ஜஸ்ட் நெய், காஷ்மீர் நெய் இது ரெண்டு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். வேணால் நீங்கள் திராட்சை கூட போட்டுக்கலாம். தாளிச்சு கொட்டு முடிச்சிட்டோன்னா நம்ம பாயசம் ஊறி அவ்வளோதான். எங்களோட சிம்பிள் ஒர்க்கிங் டே யுகாதி ஃபெஸ்டிவல் இப்படி தான் நடந்தது. நான் வந்து ஸ்பெஷலாக வடை போலி அதெல்லாம் தட்டல, ஏன்னா அதுக்கெலாம் ஒர்க்கிங் டேக்கு டைம் கிடையாது. இந்த வீடியோ ஏன் மெயினாக போடுறேன் அப்படின்னா, ஒர்க்கிங் உமன் இல்லாட்டி குழந்தைகள் வச்சுட்டு தனியாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பேரலல் குக்கிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணும்னா இதே டெக்னிக்கை தமிழ் நியூ இயர்ஸ்டேக்கும் யூஸ் பண்ணலாம். உங்களை சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். சி யூ சூன்.